வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாட்டு நிலவரங்கள் தொடர்பில் ஒவ்வொரு நாளும் அவர் கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறார். அத்தனை தகவல்களையும் உடனடியாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா தடுப்பூசி அட்டை தொடர்பில் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வழியாக இருக்கிறது. அது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது பொது தடுப்பூசியை அட்டையை கட்டாயமாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்திருக்கிறார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் திலும் அமுனுகம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். சுகாதாரத்துறையினால் சுற்றறிக்கை அல்லது விழிப்புணர்வு வெளியிடப்பட்டால் 3 தடுப்பூசிகளையும் பெற்றவர்கள் மட்டுமே பொது போக்குவரத்தில் பயணிக்க முடியும் என்ற உண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் இது ஒரு தொற்று நோயாகும். இதெல்லாமே தொடர்பான முடிவுகளை சுகாதார அமைச்சர் எடுக்க வேண்டும். அதற்குமே 3 தடுப்பூசி பெற்றவர்கள் மாத்திரமே பொது போக்குவரத்தில் பயணிக்க முடியும் என நடைமுறையே பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக நாங்கள் உண்மை சொல்ல வேண்டுமாக இருந்தால் எதிர்வரும் மாதம் அளவில் இது நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறனாகவே 3 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொள்வாதவர்கள் உடனடியாக 3 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அந்த விடயத்தை நாங்கள் கூறிக்கொண்டு இந்த பயண கட்டுப்பாடு தொடர்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளில் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா இந்த பயண தடை தொடர்பில் முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார். நாட்டில் கொரோனா பரவல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அனைத்து மக்களும் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். எனினும் நாட்டில் மீண்டும் பயண கட்டுப்பாடுகளை விதிக்கும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக கொரோனா தொற்று நோய் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் பயணங்களை கட்டுப்படுத்துவீர்களா என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். ஆகவே தற்பொழுது நாட்டில் இந்த ஊரடங்கு விதிப்பதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்றுதான் ராணுவ தளபதி சொல்லியிருக்கின்றார். அதேபோன்று நாட்டில் காலாவதியான கொரோனா தடுப்பூசியா அது தொடர்பிலும் பல்வேறுபட்ட பகிர் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு செலுத்தப்பட்ட தடுப்பூசிகள் எல்லாம் காலாவதியான தடுப்பூசிகள் என்று ஒரு உண்மைக்கு புறமான செய்திகள் பரப்பப்பட்டுக் கொண்டிருந்தன. அது தொடர்பிலும் முந்தைய நாளில் உண்மை நிலவரம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. காலாவதியான கொரோனா தடுப்பூசிகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை என சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பூஸ்டர் தடுப்பூசி வழங்குவதற்காக நாட்டில் கையிருப்பில் உள்ள பைசர் என்பதனை தொழில்நுட்ப ரீதியில் பொறுப்புடன் கூற முடியும் என கொரோனா ஒழிப்பு ராஜாங்க அமைச்சின் இணைப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று கருப்பு பண விவகாரம் தொடர்பில் பசில் ராஜபக்சே உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. கருப்பு பணத்தை பயன்படுத்தி வடகொரியாவிடமிருந்து ஆயுதங்களை இலங்கையை வாங்கியதாக கூறிய நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் இப்போது என்ன செய்கிறது? கருப்பு பணத்தை எடுக்க வேண்டும் என்கிறார். அது யாருடைய கருப்பு பணத்தை சொல்கிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொழும்பு மார்க்கஸ் பனாண்டோ மாவட்ட இளமந்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் ரஞ்சித் மத்தும பண்டார பசில் ராஜபக்சே மீது இவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இவைதான் குறிப்பாக இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இது தவிர ஏனைய பிரதான செய்திகளை 8:30 மணி பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள் என்கிற விடயத்தை கூறி நான் விடைபெறுகிறேன். தொடர்ந்து உலக தமிழர்களின் உண்மை குரலான T24 தமிழுடன் நடைபெறுங்கள். வணக்கம்.